கேப்டன் விஜயகாந்த் அவங்களோட இழப்பு எல்லாத்துக்குமே ஒரு கஷ்டத்தை கொடுத்துருக்கு இந்த வகையில் நடிகர்கள் தலைவர்கள் அப்படின்னு பல பேர் நேர்லையும் இணையதளத்தின் மூலமாக அஞ்சலி செலுத்திட்டு வந்தாங்க சில வாரங்களுக்கு முன்பு விஜய் தந்தையான எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள் அந்த நாளோ துபாயில் இருந்ததுனால அவங்களோட இரங்கலை இணையதளத்தின் மூலமாக தெரிவிச்சிருந்தாங்க துபாயிலேருந்து சென்னைக்கு வந்தோன்ன கேப்டன் விஜயகாந்த் அவங்க வச்சிருந்த சமாதிக்கு வந்து அவங்களோட அஞ்சலியை செலுத்தியிருந்தாங்க செலுத்தினது மட்டும் இல்லாமல் சில விஷயங்கள் அவங்கள பற்றி பேசியிருந்தாங்க தற்பொழுது விஜயகாந்த் அவங்களுக்கு சிகிச்சை சரியாக கொடுத்தாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க எஸ் ஜே சந்திரசேகர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கும் விஜயகாந்துக்கும் இருக்கின்ற உறவு சாதாரணமான உறவு கிடையாது ஒரு நடிகனுக்கும் இயக்குனருக்கும் இருக்கின்ற ஒரு புனிதமான உறவு என்னோட தம்பியால் தான் விஜயகாந்தை பார்த்துருக்கேன் இந்த காலத்துக்கு ஏற்றவாறு சொல்லணும் அப்படின்னா ஒரு நண்பனாக பாச வச்சிருக்கேன் விஜயகாந்த் அவர்கள் என்னை அவர் குரு என்று உயர்ந்த தான் வைத்திருந்தார் என்னை மட்டும்தான் அவர் குரு ஸ்தானத்தில் வச்சிருந்தார் அவர் வேற யாரையும் அப்படி சொல்லி கூப்பிட்டு நான் கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்பு விஜயகாந்த் அவரது வீட்டுக்கு பார்க்க போயிருந்தேன் அப்போது கஷ்டப்பட்டு இளம் முயற்சி செய்த போது அணித்து விஜயகாந்த் அரசியலில் மிக உயர்ந்த இடத்துக்கு செல்வார் அப்படின்னு நான் கணக்கு போட்டு வச்சிருந்தேன் தேமுதிக என்ற கட்சி ஆரம்பித்து இரண்டு தேர்தல்களை சந்தித்து விட்டார் மூன்றாவது தேர்தலில் கண்டிப்பாக முதலமைச்சராகி விடுவார் என்று நம்பியிருந்தேன் ஆனால் விஜயகாந்த் அவங்களுக்கு திடீர்னு உடல்நிலை ஒத்துழைக்கவில்லை ஆனால் விஜயகாந்த் அவர்களுக்கு ஆப்ரேஷனுக்கு பின்பு சிகிச்சை முறையாக இருந்ததா என்பது எனக்கு தெரியவில்லை அவ்வளவு எளிதாக குறுகிவிடும் உடம்பு கிடையாது விஜயகாந்த் அவங்களுக்கு விஜயகாந்த் அவங்களுக்கு நெருக்கமானவர்களை சந்தித்து வந்தாலே இன்னும் பல ஆண்டுகள் வாழ்ந்திருப்பார் இவரை இழந்துட்டோமே என்று நினைக்கும்போது மனம் அடித்து கொள்கிறது என்று எஸ் ஏ சந்திரசேகர் அவங்க அவங்களோட வேதனையை தெரிவிச்சிருக்காங்க